Hello friends, welcome to the Sweetie channel. In the channel, we will talk about interesting Sivapu panda, panikaradi onai. Sivapu panda, Sikkimin mani levelangi Sivapu panda. Idu oru vahayana paaluti. Idu silar paathingina Sivapu panda nu koopiduvaanga, silar karadi punainu koopiduvaanga. Idu moongile unavaga kondathu. Adarthiyana mudigaludan Sivapu nerathil irukkum. இமயமலையும் தென் சீனாவையும் பிறப்பிடமாக கொண்டது சிவப்பு பாண்டா. அதுக்கடுத்து பனிக்கரடிகளை பத்தி பார்க்கலாம். இது மிகவும் அழகானது. இது வந்து வெண்மை நிறத்துலதான் இருக்கும். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக் பகுதியில தான் இருக்கும். வெண்மையான கரடி இனமாகும் இது. இதுவும் ஒரு வகையான பாலூட்டி. இறைச்சிகளை உண்ணக்கூடியது. நிலத்திலும் நீரிலும் இரண்டிலுமே வேட்டையாடி உண்ணக்கூடியது. சீல் இதுக்கு மிகவும் பிடித்தமான உணவு. ஆண் கரடிகள் பார்த்தீங்கன்னா 400 முதல் 600 கிலோகிராம் எடையுடன் இருக்கும். பெண் கரடிகள் சற்று குறைவாகத்தான் இருக்கும். பனிக்கரடிகள் பார்த்தீங்கன்னா 2 குட்டிகளை ஈன்றெடுக்கக்கூடியது. கடுகுளிர் பகுதியான ஆர்டிக் பகுதியில தான் இது வாழும். பனிக்கரடிகள் தனிமையாக வாழக்கூடியது. இதோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 20 முதல் 25 ஆண்டுகள். உடல் முழுவதும் வெள்ளையா இருந்தாலும் இதோட மூக்கு பாத்தீங்கன்னா கருப்பாத்தான் இருக்கும். அதனால வேட்டையாட கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா பனி படர்ந்த பகுதியில மறைந்திருந்து வேட்டையாடக்கூடியது. குளிர தாங்கி கொள்ள கொழுப்பு சத்துடன் மிகவும் குண்டா இருக்கும். இதோட பால் பாத்தீங்கன்னா அதிக கொழுப்பு சத்துடன் இருக்கும். அதுக்கடுத்து ஓநாய்களை பத்தி பார்ப்போம். இதுவும் ஒரு வகையான பாலூட்டி. நாய் குடும்பத்தை சார்ந்தது. நம்ம வீட்டுல வளர்கிற நாயை விட பல மடங்கு பெருசா இருக்கும். இது கூட்டம் கூட்டமா தான் போயிட்டு இறைய வேட்டையாடி உண்ணும். இதுவும் ஒரு வகையான மாமிச உண்ணி. 35 முதல் 55 கிலோகிராம் எடையுடன் இருக்கும். 75 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கும். பெண் ஓநாய்கள் சற்று சிறிதாத்தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ட்ரெஸ்டிங்கான 3 விலங்குகளை பத்தி பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு டாபிக்கோட உங்களை நான் மீட் பண்றேன். பாய். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிங்க. மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க. Thank you, friends.